மோகன்குமார் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். பிஎஸ்பிபி அப்படின்னு இந்த பள்ளி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, பாலியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த ஆசிரியர் ஒரு மாணவிக்கு கொடுத்த பாலியல் தொல்லைக்கான மெசேஜ்கள், ஸ்க்ரீன்ஷாட்டு எல்லாமே வந்து நம்ம தமிழகத்தில் எல்லாருக்குமே இந்த விஷயம் வைரலாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு. கதை சொல்லி நான் இந்த விஷயத்த ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஜெயிலில் ஒரு சாதி ஒழிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து அரெஸ்ட் ஆகியிருக்காரு. சாதியெலாம் எதுவும் கிடையாது, எல்லாருமே ஒன்று அப்படின்னு நினைக்கிற ஒரு ஆள் வந்து ஜெயிலில் அரெஸ்ட் ஆகி ஒரு வாளில் இருக்கார். பக்கத்தில் ஒரு ஐயர் இருக்கார், ஒரு பிராமினர் இருக்கார். கத்தி கூப்பிட்றாரு, ஐயர்வாள் சாப்பிட்டீங்களா மதியம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போது இந்த சைடு உள்ளவன் வந்து அந்த சாதி ஒழிப்பு மனிதர்கிட்ட கேட்குறான், நீங்கள் சாதிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி தானே போராட்டம்லாம் வெளியே நடத்திட்டு இருந்தீங்க, இங்கே ஜெயிலுக்குள்ளே வந்து அவரையும் ஐயர்னு கூப்பிடுறீங்க, அவர் ஐயரோட அந்த ஜாதியை ஏன் நீங்கள் முன்னிறுத்துறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கு அந்த சாதி ஒழிப்பு மனிதர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பொதுவாக வெளியில் வந்து ஐயர்கள் பிராமணர்கள் எல்லாமே வந்து எந்த தவறும் செய்ய மாட்டாங்க, எந்த விஷயமும் தப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க, பண்ணுறது எல்லாமே நியாயமாக இருக்கும், சரியாக இருக்கும் அப்படின்னு மக்கள் மத்தியில் சமுதாயத்துலேயுமே ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் என்ன அப்படின்னா, இல்லை இங்கே ஒரு ஐயர் வந்து தப்பு பண்ணிட்டார்ல, தப்பு பண்ணிட்டு தானே ஜெயிலுக்கு வந்திருக்காரு, அதை நான் இங்கே உள்ள கைதிகளுக்கு நான் நிலைநிறுத்தணும்ல, இங்கே தப்பு பண்ணி ஒரு ஐயர் வந்து உள்ளே இருக்கான், அப்போ ஐயருங்க எல்லாமே வந்து தப்பு பண்ணுறவங்க தான் இருக்காங்க, மனுஷங்க எல்லாமே தப்பு பண்ணக்கூடியவங்க தான், இதில் சாதி ரீதியாலாம் யாருமே வந்து தப்பு செய்யாதவங்க அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த சாதி ஒழிப்பு மனிதர் வந்து சொல்கிறாரு. இந்த விஷயத்தை தான் நம்ம வந்து இந்த பள்ளிக்கூட விஷயத்துலேயும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா வழக்கு தொடுத்தாச்சு இந்த மாதிரி, இந்த அந்த மாணவி வந்து தன்னுடைய சீனியர்ஸ்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி இவர் என்கிட்ட இப்படி பேசுகிறாரு, இந்த மாதிரி கிளாஸ் ரூம்லேயும் என்ன இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்குறா. எனக்கு எதுவும் அப்படி இல்லை, நான் எல்லார்ட்டையும் விசாரித்து சொல்கிறேன்னு விசாரிச்சும்போது ஆமாம் இவர் வந்து பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு தெரிய வருது. போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, விசாரிக்கிறாங்க. அஞ்சு வருஷமாக தொடர்ந்து இந்த மாதிரி பல மாணவிகளை பாலியல் தொல்லைக்கு உட்படுத்தி அவர் வந்து அவருடைய காழ்ப்புணர்ச்சிக்கு இரையாக்குறார் அந்த மாணவிகள் எல்லாத்தையுமே. இதை வந்து இந்த விஷயம், இந்த பாலியல் தொல்லைக்கான இந்த விஷயம், இந்த புகார் வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெலாம் வர்றதுக்கு முன்னாடியே பள்ளி அலுவலகங்கள்லாம் பேசப்பட்டுருச்சு. ஆனால் பள்ளிகளில் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே எடுக்கலை. நான் சொன்ன மாதிரி தான் அந்த பள்ளி வந்து பிராமண சமுதாயத்திற்காக பிராமணர்களாக தொடங்கப்பட்ட ஒரு பள்ளியாக தான் பார்க்கப்படுது அப்படின்னு ஆரம்ப காலத்திலருந்தே. இப்போ பிராமணர்கள் அல்லாதவர்கள அங்கே படிக்கலாம் தான், ஆனால் அவங்களுமே பிராமணர் அல்லாதவர்கள் அந்த பள்ளியில் படிக்கிறதுனால என்னென்ன விஷயத்தில் தாக்கப்படுறாங்க அப்படின்னும், பாதிக்கப்படுறாங்க மனதளவில் அப்படிங்கிற விஷயமுமே வந்து பிராமணர்கள் அல்லாத மாணவர்கள் அங்கேருந்து படிச்சுட்டு வெளியே வந்தவங்க நிறைய இடத்துல எழுதியிருக்காங்க, கட்டுரைகளாக எழுதியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் உயர் சாதி அப்படின்னு சொல்கிற அந்த சாதியினர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப வைரலாகுது. காரணம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஜெயில் கை அந்த ஜெயிலில் உள்ள அந்த சாதி ஒழிப்பு மனிதன் மாதிரி தான் இப்போ இருக்க மீடியாக்களும் இப்போ இருக்க மனிதர்களும் இப்போ இருக்க சமுதாயமும் வந்து எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தை அவங்களும் தப்பு பண்ணுறாங்க தான், தப்பு பண்ணியிருக்காங்க, பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆனால் அந்த ஸ்கூலில் உள்ள ட்ரஸ்டின்னு சொல்கிற ஒய்ஜி மகேந்திரனும் அவனுடைய பெண்ணான மதுவந்தியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த விஷயத்துக்கு நாங்கள் முழுசாக ஆதரவு கொடுக்குறோம், அந்த வாத்தியாரை நாங்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உட்படுத்தணும் அப்படின்னு தான் எங்களோட நோக்கமும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே பட்சத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை நீங்கள் தாக்கி பேசுனீங்க அப்படின்னா அதற்கான பதிலையும் நாங்கள் கொடுப்போம், அதுக்கான ரெஸ்பான்ஸும் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அடிப்படையில் அந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு தெரில. அந்த சாதியையும் அந்த தவறு செய்யாத ஒரு உயர்குடியாகவும் நாங்கள் இருப்போம், அதை நாங்கள் எப்பயுமே காப்பாற்றிப்போம், மீசை கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் இந்த விஷயம் வந்து பார்க்கப்படுது. இது ரொம்பவே முக்கியமான விஷயம். நிறைய பேர் வந்து அவங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. மதத்தின் ரீதியாகவும் இந்த பிரச்சனையை போர்ட்ரேட் பண்ணுறாங்க, சாதி ரீதியாகவும் இந்த பிரச்சனையை வந்து போர்ட்ரேட் பண்ணுறாங்க. நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல வரேன் அப்படின்னா, என்ன சொல்லி முடிக்க வரேன் அப்படின்னா, எல்லாருமே மனுஷங்க தான், அதில் உயர்ந்த சாதி தாழ்ந்த சாதி அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாருமே வந்து தவறு செய்யக்கூடியவங்க தான். அண்ட் இன்னொரு விஷயம், தவறு செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தண்டனை கொடுத்து தான் ஆகணும். அந்த தண்டனையை தவறு செஞ்சவங்க உயர்ந்த சாதியாக இருந்தாலும் சரி தாழ்ந்த சாதியாக இருந்தாலும் சரி அவங்க தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். இதில் எந்த ஒரு மிகப்பெரிய மனிதர்கள் உள்ளே நுழைஞ்சு அந்த தண்டனையை வந்து
தவிடுபடி ஆக்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இருக்கக்கூடாது. அதுதான் சட்டம். சட்டம்ங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவான விஷயம் அப்படின்னு தான் நான் பார்க்கப்படுது. அண்ட் இந்த தமிழக அரசு இந்த விஷயத்துக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுப்பாங்க, நல்ல ஒரு தண்டனை அந்த ஆசிரியருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அண்ட் மேலும் இதே போல் பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்கணுமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.